गुड मॉर्निंग माय डियर फिफ्थ स्टैंडर्ड स्टूडेंट्स, वेलकम बैक टू ग्रामर क्लास। फर्स्ट टर्म एग्जामिनेशन उंगलुक्कु ग्रामर टोटला पाथिंगना 8 एक्सरसाइज वरैक्कुम इरुंदुदु सरिया। सो सॉरी 5 एक्सरसाइज इरुंदुच्चु, अदुक्कप्पुरम ओरु 3 एक्सरसाइज नाम ऑलरेडी कंप्लीट पण्णिट्टोम। अदावदु सिंपल पास्ट, सिंपल प्रेजेंट एंड सिंपल फ्यूचर, இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் உங்களுக்கு நோட் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது, தட் இஸ் எக்ஸசைஸ் 9 டயலாக் ப்ராக்டிஸ். எக்ஸசைஸ் 9 டயலாக் ப்ராக்டிஸ், ஓகேவா? இது ரொம்ப 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 கிராமர்னாலே ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் தான். அதுலேயும் இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஓகேவா? டயலாக் ப்ராக்டிஸ், வாட் டு யூ மீன் பை அ டயலாக்? டயலாக் அப்படின்னாலே டை அப்படின்னாலே டூ அப்படின்னு அர்த்தம். டைலாக்னாலே என்னது, டைனாலே டூ அப்படின்னு சொல்லலாம். டைனாலும் பை அப்படின்னாலும் டூ அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பைசைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ வீல்ஸ் இருக்கிறதுனால அது பேர் பைசைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ அதே மாதிரி மோனோ அப்படின்னா ஒன் அப்படின்னு அர்த்தம். மோனோனா என்னது, ஒன் அப்படின்னு அர்த்தம், சரியா? ஒருத்தர் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் தட் இஸ் மோனோலாக். இப்போது கிளாஸ் டைமாக இருந்தால் மிஸ்ஸு பேசுவோம், மிஸ்ஸு நடத்துவோம், மிஸ்ஸு க்வெஸ்டின் கேட்போம், நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. தர் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் மீ, சரியா? உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இன்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். க்வெஸ்டின் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லுவீங்க, டெஸ்ட்டு வைப்போம், ரைட் பண்ணுவீங்க, அசைன்மெண்ட் எழுதுவீங்க. பட் இப்போது ஆன்லைன் கிளாஸில் மிஸ்ஸு மட்டுமே தான் பேசிகிட்ருக்கேன், இல்லையா? நீங்கள் அந்த சைட்லேருந்து நோ ரெஸ்பான்ஸ், ஏ சரியா? ஏன்னா நீங்கள் நேரில் இல்லை, சரியா? விஷுவலாக நீங்கள் நேரில் இல்லை. ஸோ அதனால தான் மிஸ்ஸு மட்டும் பேசிகிட்டு இருக்கிறதுனால, ஒரு ஆள் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு பேர் மோனோலாக். ஒருத்தர் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் அது பேர் என்னது, மோனோலாக். மோனோனா ஒன்றுன்னு அர்த்தம். வேரஸ் ரெண்டு பேர் பேசுனாங்க, ஒருத்தர் க்வெஸ்டின் கேட்டு இன்னொருத்தர் பதில் சொன்னாங்க அப்படின்னா தட் இஸ் அ டயலாக். அதுக்கு பேர் தான் என்னது, டயலாக். டைனாலே டூ அப்படின்னு அர்த்தம், சரியா? இப்போ இன்டர்வியூஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவர், சரியா, க்வெஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, அவங்க தான் இன்டர்வியூவர். அவங்க க்வெஸ்டின் கேட்க இவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, ஆன்சர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம், அதுக்கு பேர் டயலாக். ஸோ ரெண்டு பேர் பேசுகிறதுக்கு பேர் டயலாக். அப்படிப்பட்ட டயலாக் ப்ராக்டிஸ், சில பேசிக் க்வெஸ்டன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், அதை தான் இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? டயலாக்னோன்னு மிஸ் ஏதோ பெருசாக க்வெஸ்டின் கொடுத்து அதுக்கு பெருசாக ஆன்சர் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிக்க வேண்டாம், சரியா? சிம்பிளாக எல்கேஜி யூகேஜி படிப்பாங்க இல்லையா, எல்கேஜியில் படிக்கிறீங்கல்ல, இங்கிலீஷ் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கான்வர்சேஷன் உங்களுக்கு எல்கேஜி லெவல்லே மிஸ்ஸு சொல்லி கொடுத்துட்டாங்க, அப்படி தானே? கான்வர்சேஷன் அப்படின்னாலும் இந்த இடத்துல டயலாக் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான், சரியா? ஸோ வாட் இஸ் யுவர் நேம், எந்த ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம், வாட் இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர் நேம், இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் பேசிக் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அதுக்கான ஆன்சரும் இருக்கும். அதுதான் டயலாக் ப்ராக்டிஸ். இதை நீங்கள் கிளாஸில் இருந்திருந்தீங்கன்னா மிஸ்ஸு க்வெஸ்டினாக உங்களுக்கு கேட்டிருப்பேன், நீங்கள் ஆன்சராக பதில் சொல்லியிருப்பீங்க, ரிப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம ரெண்டு பேத்துக்கும் நடுவில் கான்வர்சேஷன் நடந்திருக்கும், டயலாக் நடந்திருக்கும். பட் இல்லாததுனால இப்போ மிஸ்ஸு மட்டுமே பேசுகிறேன், சரியா? லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். எக்ஸசைஸ் 9 டயலாக் ப்ராக்டிஸ். ஆன்சர் த ஃபாலோயிங், ஓகேவா? டயலாக்னாலே ஒருத்தர் கேட்க ஒருத்தர் சொல்ல அப்படி தானே இருக்கும், கண்டிப்பாக இது ஆன்சர் த ஃபாலோயிங்காக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ டயலாக் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சத்ரபதி சிவாஜிக்கும் அவங்களுடைய மதருக்கும் நடந்த ஒரு டயலாக், ஒரு கான்வர்சேஷனை மிஸ் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? ஸோ சத்ரபதி சிவாஜி யாருன்னு உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிராவை ரூல் பண்ணிகிட்டு இருந்த ஃபேமஸ் கிங்கு, அவர் தான் சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? மகாராஷ்டிராவை ரூல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஃபேமஸான கிங்கு. அவர் கிங்காக இருக்கும்போது அவருடைய ஃபோர்ட், அவருடைய கோட்டைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, சரியா, எங்கேயோ வெளியில் போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறாரு. ஸோ அவருடைய ஃபோர்ட், அவரோட கோட்டைக்குள்ளே நுழையும் போது அவங்களோட மதர் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜியை கால் பண்ணுறாங்க, சிவாஜி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ சிவாஜி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்லா கவனிங்க, இது சிவாஜியோட மதருக்கும் சிவாஜிக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன்மா, ஓகேவா? ஸோ
சிவாஜி சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரெண்டு பேரும் சதுரங்கம் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சதுரங்கம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எஸ் சதுரங்கம் அப்படின்னா செஸ் கேம். சதுரங்கம்னா என்னது? செஸ் கேம். ஓகேவா? ஸோ செஸ் கேமுக்கு தமிழில் சதுரங்கம் அப்படின்னு பேர். அந்த கேம் ப்ளே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதர் கூப்பிட்றாங்க. உடனே சிவாஜி ஓ எஸ் விளையாடலாமே வாங்கம்மா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து செஸ் கேம் ப்ளே பண்ணுறாங்க. சரியா? செஸ் கேம் விளையாடுறதுக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம். எந்த காயினை நகர்த்தி அவங்களுக்கு செக் வைக்கலாம், அவங்க ராஜாவை அரெஸ்ட் பண்ணலாம், ராணியை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காயினை நகர்த்தினா செக் வைக்க முடியும் அப்படின்னு கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேம் தான் அந்த செஸ் கேம். ஓகேவா? ஒரு இன்டோர் கேம். அதை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ப்ளே பண்ணிகிட்ருக்கும்போது சிவாஜியோட மதர் வந்துட்டு சிவாஜிக்கிட்ட ஒன்று கேட்குறாங்க. சிவாஜி கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இங்கிலீஷில் பேசலை, மிஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் அதை சொல்கிறேன் சரியா? ஸோ நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சிவாஜி சொல்கிறாரு. உடனே அதோ தெரியுதே அந்த கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் ஒரு ஃபோர்ட், அந்த ஃபோர்ட்டை பார்த்து காமிக்கிறாங்க. அந்த கோட்டை மேலே யாரோட கொடி பறந்துட்டுருக்கு அப்படின்னு. அந்த காலத்துலலாம் ஒரு ஃபோர்ட்டை யாராவது கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா எந்த கிங் வந்து அதை சண்டை போட்டு கேப்சர் பண்ணாரோ அவரோட ஃப்ளாகை அந்த இடத்துல ஹாய்ஸ் பண்ணி வைப்பாங்க சரியா? ஸோ அந்த மாதிரி இப்போது தூரத்தில் ஒரு ஃபோர்ட் இருக்குது. அந்த ஃபோர்ட்டில் வந்துட்டு மொகல் கிங் இருக்கார் இல்லையா, அக்பர் மொகல் கிங், அவருடைய ஃப்ளாக் வந்துட்டு அந்த ஃபோர்ட் மேலே பறந்துட்டுருக்கு. ஸோ அதை காமிச்சு அது யாரோட கொடி பறக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சிவாஜி சொல்கிறார் அது மொகல் கிங்ஸோட கொடிமா, மொகல்னா முஸ்லீம் சரியா? ஸோ மொகல் கிங்ஸோட கொடி பறக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவாஜியோட அம்மா சொல்கிறாங்க நீ எனக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது நாளைக்கு விடிகிறதுக்குள்ள சரியா, நாளைக்கு விடிகிறதுக்குள்ளே அந்த கோட்டை நம்ம கைக்கு வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே இருக்கிற அந்த மொகல் கிங்கோட ஃப்ளாகை எடுத்துட்டு சிவாஜி உன்னோட கொடியை அங்கே நட்டு வைக்கணும் சரியா, உன்னோட ஃப்ளாகை அங்கே ஹாய்ஸ் பண்ணி அது நம்ம ஃபோர்ட்டாக மாறணும் அப்படின்னு சிவாஜியோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ சிவாஜி சொல்கிறாரு அந்த டைமில் வந்துட்டு மொகல் கிங்ஸோட பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் சிவாஜி என்ன சொன்னார்னா மா இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள், இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மொகல் கிங்ஸ் ரொம்ப பவராக இருக்காங்க. ஒன் டே நைட்டில் எப்படி வந்துட்டு அந்த கோட்டையை நம்மளால் கைப்பற்ற முடியும், எப்படி கேப்சர் பண்ண முடியும், இது முடியாத விஷயம்மா, என்னால் முடியாதுமா அப்படின்னு சிவாஜி சொல்கிறார். உடனே அவங்க மதர் சொல்கிறாங்க உன்னால் முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது, உன்னால் முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது, நீ நினச்சா முடியும். விடிகிறதுக்குள்ளே அந்த கோட்டையை கைப்பற்றி அதை சிவாஜி ஃபோர்ட் அப்படின்னு அறிவித்து அது மேலே ஓன் கொடியை நீ பறக்க விடுற, இது இந்த அம்மாவுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எந்திரிச்சு போயிடுறாங்க. ஓகேவா? ஸோ அம்மா சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நைட்டோ நைட்டாக அப்போ தான் உள்ளே வந்தார் ஃபோர்ட்டுக்குள்ளே. திரும்ப அகைன் அவரோட ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு படை வீரர்கள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு மொகல் கிங்கை எதிர்த்து நைட்டு ஃபுல்லாக சண்டை போட்டு நைட்டோட நைட்டாக அந்த ஃபோட்டோ கேப்சர் பண்ணி மறுநாள் காலையில் விடியும் போது அங்கே இருக்கிற மொகல் கிங்கோட கொடியை எடுத்துட்டு சிவாஜி வின் பண்ணி சிவாஜியோட கொடியை அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, பறக்க விடுறாரு. ஓகேவா? ஸோ மார்னிங் ஜிஜாபாய், ஜிஜாபாய் மீன்ஸ் சிவாஜியோட மதர் நேம். ஓகேவா? ஸோ சிவாஜியோட மதர் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஃபோர்ட்டில் சிவாஜியோட கொடி பறந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் டயலாக் அப்படிங்கிறதையும் கற்றுக்கலாம், ரெண்டு பேர் பேசுகிற கான்வர்சேஷன் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இன்னொன்று, இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு மோட்டிவேட்டர் யார் அப்படின்னா அம்மா மட்டும்தான் சரியா? ஸோ அப்படிப்பட்ட அம்மா மோட்டிவேட் பண்ணனால தான் சிவாஜியால் அவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் ஓவர் நைட்டில் டேக்கிள் பண்ணி அந்த ஃபோட்டோ கைப்பற்ற முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா சிவாஜி அவங்க அம்மா மேலே வச்சுருந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட்னால தான் சிவாஜியால் என்ன பண்ண முடிஞ்சுது, அந்த ஃபோட்டோ கைப்பற்ற முடிஞ்சுது மொகல் கிங்ஸோட சண்டை போட்டு சரியா? வித் திட் ஸ்மால் நோட் நம்ம என்ன பண்ணலாம், லெசனுக்குள்ளே போகலாம் சரியா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் மிஸ் அப்போவே சொன்னேன் இல்லையா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்வர்சேஷன், சிம்பிள் டயலாக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம்,
உங்கள் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மை நேம் இஸ் எஸ் விக்கி. ஸோ இந்த இடத்துல நான் எஸ் விக்கி அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் உங்கள் நேமை சரியா அந்த இடத்துல ரைட் பண்ணணும். அதுதான் வாட் இஸ் யுவர் நேம். மை நேம் இஸ் எஸ் விக்கி வித் இனிஷியலோட ரைட் பண்ணணும் சரியா. ஸோ ஃபுல் ஸ்டாப் ரொம்ப முக்கியம். சென்டென்ஸ் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். நேமை ரைட் பண்ணும்போதும் கேபிட்டலில் தான் ஃபஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் ஆகணும் சரியா. நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஆர் யூ, நீ யாரு அப்படின்னு கேட்குறாங்க. பெரியவங்களை பார்த்து ஜென்ரலாக நீ யாரு அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஐ எம் அ டாக்டர், ஐ எம் அ டீச்சர், ஐ எம் அ ஃபார்மர் அப்படின்னு. உங்களை மாதிரி சின்ன பசங்களை பார்த்து ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்ல முடியுமா, ஐ எம் அ டாக்டர், ஐ எம் அ இன்ஜினியர்னு? நீங்கள் என்ன தான் சொல்ல முடியும், ஐ எம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஸ்டூடெண்ட் சரியா. ஸோ ஹூ ஆர் யூ அப்படின்னா நீ யாரு அப்படின்னு அர்த்தம். நீ யாருங்கிறதுக்கும் ஹூ ஆர் யூ தான் அர்த்தம். நீங்கள் யாரு அப்படிங்கிறதுக்கும் ஹூ ஆர் யூன்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த யூ அப்படிங்கிற வேர்டு சிங்குலராக ஆப்போசிட்டில் நிற்கிற சிங்குலர் பர்சனை கேட்குறதுக்கும் யூன்னு தான் கேட்போம். ஆப்போசிட்டில் நிறைய பேர் இருந்தாலும் யூ அப்படின்னு தான் சொல்லுவோம் சரியா. ஸோ ஹூ ஆர் யூ, நீ யாரு அப்படின்னா இது டயலாக் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நடக்கிறதுனால கண்டிப்பாக ஆப்போசிட்டில் ஒரு சிங்குலர் பர்சனாக தான் இருக்கணும். அதனால் ஹூ ஆர் யூ அப்படின்னா நீ யாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ எம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு எழுதணும். ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதுங்க சரியா. தேர்ட் க்வெஸ்சன், வேர் டூ யூ லிவ், வேர் டூ யூ லிவ், நீ எங்கே லிவ் பண்ணுற, நீ எங்கே லிவ் பண்ணுற. ஐ லிவ் இன் ட்ரிச்சி, ஐ லிவ் இன் ட்ரிச்சி, நான் ட்ரிச்சியில் லிவ் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் எங்கே தான் லிவ் பண்ணிகிட்ருக்கோம், ட்ரிச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் லிவ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா. ஸோ ஐ லிவ் இன் ட்ரிச்சி, நான் ட்ரிச்சியில் லிவ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம் சரியா. ரொம்ப 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 சிம்பிள் ஓகே. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அழகாக இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க சரியா. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் யுவர் ஃபாதர், வாட் இஸ் யுவர் ஃபாதர், உன்னுடைய ஃபாதர் என்னவா இருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர், அதாவது இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க அப்படின்னா உன் ஃபாதர் என்னவா இருக்காங்க, இல்லை உன் ஃபாதருடைய ஒர்க் என்ன, இல்லை உன் ஃபாதருடைய ஆக்குபேஷன் என்ன. ஆக்குபேஷன்னா ஒர்க்குன்னு அர்த்தம். ஆக்குபேஷன்னா என்னது, ஒர்க் அப்படின்னு அர்த்தம் சரியா. ஸோ உன்னுடைய ஃபாதரோட வேலை என்ன, உன் ஃபாதர் என்னவா இருக்கார், உன் ஃபாதருடைய ஆக்குபேஷன் என்ன, இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர். வாட்எவர் உங்கள் ஃபாதர் என்னவா இருக்காங்களோ அந்த ஆன்சர் நீங்கள் எழுதலாம். உங்கள் ஃபாதர் டாக்டராக இருந்தால் மை ஃபாதர் இஸ் அ டாக்டர், உங்கள் ஃபாதர் டீச்சராக இருந்தால் மை ஃபாதர் இஸ் அ டீச்சர், உங்கள் ஃபாதர் வந்துட்டு இன்ஜினியராக இருந்தால் மை ஃபாதர் இஸ் அன் இன்ஜினியர் அப்படின்னு எழுதிக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் ஒன், ஹவு ஓல்டு ஆர் யூ, ஹவு ஓல்டு ஆர் யூ, ஹவு ஓல்டு ஆர் யூ அப்படின்னா உனக்கு எத்தனை வயது, உனக்கு எத்தனை வயது. தமிழில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அகவை, தமிழில் என்ன சொல்லுவாங்க அகவை, அகவைனா ஏஜ்னு அர்த்தம். அகவைனா என்னது, ஏஜ். ஸோ ஹவு ஓல்டு ஆர் யூ அப்படின்னா ஐ எம் 11 இயர்ஸ் ஓல்டு. பீயிங் அ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் உங்கள் எல்லாருக்கும் மோர் ஆர் லெஸ் ஒன்று 10 இயர்ஸ் ஓல்டாக இருப்பீங்க, இல்லை 11 இயர்ஸ் ஓல்டாக இருப்பீங்க சரியா. ஸோ ஐ எம் 11 இயர்ஸ் ஓல்டு, எனக்கு 11 இயர்ஸ் ஆகுது ஓகேவா. பாரதியார் தெரியுமா, அ ஃபேமஸ் தமிழ் போயட், அவர் இந்த 11 வயசு இருக்கு இல்லையா, அவருக்கு 11 வயசு ஆகும்போதே பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். அதாவது போயம், தமிழில் கவிதை எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். எப்போது, உங்களை மாதிரி 11-11 வயசு இருக்கும்போதே அவர் தமிழில் கவிதையெலாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாராம் சரியா. நெக்ஸ்ட்டு, இன் விச் ஸ்கூல் ஆர் யூ ஸ்டெடியிங், இன் விச் ஸ்கூல் ஆர் யூ ஸ்டெடியிங், இன் விச் ஸ்கூல், எந்த ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்க, எந்த ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்க. இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போனீங்கனாலோ இல்லை உன்னுடைய நெய்பர்ஸ் வந்துட்டு உன்ட்ட கேட்குற க்வெஸ்சன்ஸ் தான். எந்த கிளாஸ் படிக்கிற, எந்த ஸ்கூலில் படிக்கிற, உனக்கு என்ன ஏஜ் ஆகுது, அப்பா என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப நாள் கழித்து உன்னை மீட் பண்ணால் உன்ட்ட கேட்குற க்வெஸ்சன்ஸ் தான். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறத இதில் நீ தெரிஞ்சுக்கலாம் சரியா. ஐ எம் ஸ்டடியிங் இன் குருஷேத்ரா ப்ரைமரி ஸ்கூல், நான் குருஷேத்ரா ப்ரைமரி ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் சரியா. இன் விச் ஸ்கூல் ஆர் யூ ஸ்டடியிங், ஐ எம் ஸ்டடியிங் இன் குருஷேத்ரா ப்ரைமரி ஸ்கூல் ஓகேவா. ஸோ இதுதான் டைலாக். டைலாக் மீன்ஸ் ரெண்டு பேர் பேசுகிறது. இதில் மிஸ்ஸு க்வெஸ்டின் கேட்பேன், நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் நடக்கிற டைலாக். பகவத்கீதா மகாபாரதத்தில்
கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய ஹிந்துஸோட ஹோலி புக் பகவத்கீதா. அந்த பகவத்கீதா என்ன, அந்த புக்கு எதை பற்றினது அப்படின்னா, மகாபாரதாவில் ஒரு சுச்சுவேஷனில் அர்ஜுனா வந்துட்டு ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவார். ஸோ கிருஷ்ணா, லார்ட் கிருஷ்ணா என்ன பண்ணுவார், எல்லாரையும் அப்படியே ஸ்டாச்சு ஆக்கிட்டு அர்ஜுனாவுக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஓகேவா? ஸோ அர்ஜுனா ஒவ்வொரு கேள்வியாக கேட்பார். அவங்க நிற்கிறது துரோணா, துரோணாச்சாரியார் என்னுடைய டீச்சர், என்னுடைய குரு, அப்புறம் பீஷ்மர் என்னுடைய கிராண்ட் ஃபாதர், அப்புறம் கௌரவாஸ் என்னுடைய பிரதர்ஸ், அதாவது என்னோடய கசின்ஸ். ஸோ இவங்க எல்லாத்தையும் நான் எப்படி கில் பண்ணுவேன், எப்படி நான் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு க்வெஸ்டினாக கேட்க கேட்க அதுக்கு கிருஷ்ணா வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ பகவத்கீதாவை நீங்கள் எப்படியும் எடுத்துக்கலாம். பகவத்கீதா இஸ் அ ஹோலி புக் விச் இஸ் அ டயலாக் பிட்வீன் ஆர் அ கான்வர்சேஷன் பிட்வீன் லார்ட் கிருஷ்ணா அண்ட் த அர்ஜுனா. ஸோ அர்ஜுனாக்கும் லார்ட் கிருஷ்ணாக்கும் நடுவில் நடந்த அந்த கான்வர்சேஷன் தான், அந்த டயலாக் தான் பகவத்கீதா. அந்த டயலாக் தான் என்னது, பகவத்கீதா. கிருஷ்ணா பதில் சொல்ல அர்ஜுனா வந்து க்வெஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பார், கிருஷ்ணா பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில மட்டும்தான் அந்த கான்வர்சேஷன் போகும். ஸோ அப்போ பகவத்கீதாவை நீங்கள் இதுக்கு மெயினாக எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் டயலாகுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடியிங், எந்த கிளாஸில் நீ ஸ்டடி பண்ணிகிட்ருக்க, ரீட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐ எம் ஸ்டடியிங் இன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். ஐ எம் ஸ்டடியிங் இன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? மேஜராக பசங்க பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஐ எம் ஸ்டடியிங் இன் ஃபிஃப்த்து, ரோம நம்பர் வி போட்டுட்டு டிஹெச்சும் போடுவீங்க. ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுக்கு டிஹெச்சும் போடுவீங்க. எப்படி, ஃபஸ்ட்டுக்கு ஒன் போட்டு எஸ்டி போடுவீங்க, செகண்டுக்கு டூ போட்டு என்டி போடுவீங்க, தேர்டுக்கு த்ரீ போட்டு ஆர்டி போடுவீங்க. அது வந்து நம்பர் போடும்போது அந்த எஸ்டி என்டி ஆர்டி அதெல்லாம் போடலாம். ரோமன் நம்பர் யூஸ் பண்ணும்போது அதில் டிஹெச்ங்கிறத போடக்கூடாது. இட்ஸ் அ ரூல். ஓகேவா? ஸோ ஐ எம் ஸ்டடியிங் இன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், வெறும் வி அப்படிங்கிற ரோமன் நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு, ஹவு டு யூ கோ டு ஸ்கூல், ஹவு டு யூ கோ டு ஸ்கூல், நீ எப்படி ஸ்கூலுக்கு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எப்படி ஸ்கூலுக்கு போகிற, பேரண்ட் கூடையா, இல்லை ஸ்கூல் பஸ்லையா, ஸ்கூல் வேன்லையா, நடந்தே போறியா, எப்படி போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஐ வென்ட் டு ஸ்கூல் பை வேன், ஐ வென்ட் டு ஸ்கூல் பை வேன், நான் வேனில் ஸ்கூலுக்கு போகிறேன். சரியா? நடந்து போகிறதா இருந்தால் பை ஃபீட் அப்படின்னு சொல்லலாம். பேரண்ட்டு கூட பைக்கில் போகிறதா இருந்தால் பை டூ வீலர் அப்படின்னு போடலாம். சரியா? ஸோ ஐ வென்ட் டு ஸ்கூல் பை வேன். ஸோ இன்னும் டூ க்வெஸ்சன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடெண்ட். ஓகேவா? ஒரு சின்ன பாய், ஓகேவா, ஒரு புவர் பாய், உங்களை மாதிரி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பையன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகிறான். சரியா? ஹோட்டல்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போகிறான். சரியா? அவனுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை. ஸோ அவன்கிட்ட இருக்க பேக்கெட் மணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதை எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு அந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போகிறான். போகும்போது அவன்கிட்ட அந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய சர்வன்ட் லேடி இருக்காங்க இல்லையா, சர்வர், அந்த லேடி வந்துட்டு கேட்குறாங்க, வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன தம்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பையன் சொல்கிறான், எனக்கு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வேணும் ஆண்டி அப்படின்னு கேட்குறான். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எவ்வளோ ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அந்த சர்வன்ட்டு சொல்கிறாங்க, 25 ருபீஸ் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், அவன் கையில் இருக்க மணியை வந்துட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப என்ன சொல்கிறான், ஆண்டி இந்த பட்டர்ஸ்காட்சை விட கம்மியான விலையில் வேறு ஐஸ்கிரீம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, வெண்ணிலா ஐஸ்கிரீம் எவ்வளோ ஆண்டி அப்படின்னு கேட்குறான். அது 20 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப அதை கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி பார்க்குறான். திரும்ப இதை விட கம்மியாக ஏதாவது ஐஸ்கிரீம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு, ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீம் ஷாப்பு. ஓகேவா? அந்த இடத்துல இந்த பையன் க்வெஸ்டின் இப்படி கேட்டுகிட்டே இருக்கானே, வாங்கவும் மாட்டேங்கிறான், காயினை எண்ணிக்கிட்டு இருக்கான், ரொம்ப புவர் பாய் போல் இருக்குது. இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ்க்கெலாம் புவர் பாய்ஸ் போனாங்கன்னா அவங்கள சரியாகவே கவனிக்க மாட்டாங்கங்கிறது ஒரு அசம்ப்ஷன். ஓகேவா? ஸோ அந்த டேபிளுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு வேற இருக்காங்க. இந்த பையன் ஒவ்வொன்றா விலையை கேட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான், காயினை எண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த சர்வன்ட் லேடிக்கு இரிட்டேட் ஆகிடுச்சு. இரிட்டேட் ஆகி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உனக்கு என்ன வேணும் சீக்கிரம் சொல் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அந்த 20 ருபீஸ் வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு, இவன் எப்படியாவது கிளம்பிட்டான்னா டேபிள் கிளியர் ஆகிடும், அடுத்தவங்கள சிட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் மேலே கொஞ்சம் கோவத்திலேயே அந்த சர்வன்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா ஐஸ்கிரீமை 20 ருபீஸ் ஐஸ்கிரீமை அவன் கையில் கொடுத்துட்றாங்க. அவன் என்ன பண்ணுறான், அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான், டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறான், சீக்கிரம் கிளம்பு சீக்கிரம் கிளம்பு அப்படிங்கிறாங்க அவங்க அந்த சர்வன்ட். ஓகேவா?
ஸோ அந்த பையன் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஆண்டியை பார்த்து தேங்க்யூ ஆண்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டேபிள் மேலே பைசாவை அந்த பையன் வச்சுட்டு போகிறான். அந்த சர்வெண்ட் லேடி வந்துட்டு அந்த பைசாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த டேபிள் கிட்ட போகிறாங்க. மணியை எடுக்கும்போது பார்க்குறாங்க, அதில் 20 ரூபீஸ் வந்து ஐஸ்கிரீமுக்கும் பேலன்ஸ் 5 ரூபீஸ் வந்து டிப்ஸாகவும் அந்த பையன் வச்சுட்டு போயிருக்கான் அந்த சர்வெண்ட் லேடிக்கு. ஓகேவா? ஸோ அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, அந்த பையன் அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கறதுக்காக தான், 5 ருபீஸ் டிப்ஸ் கொடுக்கறதுக்காக தான் என்ன பண்ணான், அவன் ஆசைப்பட்டு சாப்பிட்ணுன்னு நினச்ச பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை கூட சாப்பிடாம என்ன பண்ணிட்டான், அதை விட கம்மியான வெனிலா ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அவங்களுக்கு 5 ருபீஸ் டிப்ஸ் வச்சுட்டு போயிருக்கான். பட் இதை புரிஞ்சுக்காம அந்த சர்வெண்ட் லேடி அந்த பையனை என்ன பண்ணிட்டாங்க, தப்பாக நினச்சி கொஞ்சம் கோபமாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, யாரையும் பார்த்த உடனேயே டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புக்கோட கவர் கிழிஞ்சிருக்கிறதுனால அந்த புக்கு வந்து மோசமான புக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த புக்குக்குள்ளேயும் சில இம்பார்ட்டண்ட்டான, முக்கியமான, தேவைப்படக்கூடிய மாரல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரியே தான் அந்த சின்ன பையன் புவர் பாயாக இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல குணம் அதை பார்த்துருக்கணும். சரியா? ஸோ அவசரப்பட்டு பார்த்த உடனேயே எந்த டெசிஷனையும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன மாரலும் நமக்கு இதுலேருந்து தெரியுது. இந்த ஸ்டோரியை நீங்கள் வந்துட்டு அந்த சர்வெண்ட்டுக்கும் இந்த பாய்க்கும் நடந்த கான்வர்சேஷன் டயலாக் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற ஒரு மாரலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? 9th question, வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் கிளாஸ் டீச்சர்? உங்களுடைய கிளாஸ் டீச்சரோட நேம் என்ன? அவர் கிளாஸ் டீச்சர் நேம் இஸ் எங்களுடைய கிளாஸ் டீச்சரோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளாஸ் டீச்சரோட நேம் என்னவோ அந்த இடத்துல ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? 9th one, ஹூ இஸ் யுவர் பிரின்சிபல்? யார் உங்களுடைய பிரின்சிபால்? ஓகேவா? இந்த பிரின்சிபலில் 2 பிரின்சிபல் இருக்குது. ஒரு பிரின்சிபல் வந்துட்டு ஸ்கூலோட ஹெச்எம் ஹெட்மாஸ்டரை சொல்லலாம். இன்னொரு பிரின்சிபல் என்ன அப்படின்னா, கொள்கைகள் அப்படின்னு அர்த்தம், ரூல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ காந்தியோட ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வைலன்ஸ். ஓகேவா? வேரஸ் இவர் இருக்கார் இல்லையா சுபாஷ் சந்திர போஸ், அவருடைய ரூல்ஸ், அவருடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைலன்ஸை ஃபாலோ பண்ணியாவது நம்ம ஃப்ரீடம் வாங்கிடணும் அப்படிங்கிறது தான். ஸோ பிரின்சிபால் வேற, பிரின்சிபிள் வேற. பிரின்சிபால் அப்படின்னா ஏஎல்லோட ஃபினிஷ் ஆகிருக்கும், அது வந்துட்டு ஹெட்மாஸ்டருங்கிற மீனிங். பிரின்சிபிள் எல்இயில் ஃபினிஷ் ஆகிருக்கும், அது வந்து என்னென்னா ரூல்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த இடத்துல ஹூ இஸ் யுவர் பிரின்சிபால், உன்னுடைய பிரின்சிபல் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ்டர் வி அரவிந்த் கேசவன் இஸ் அவர் பிரின்சிபல். நம்ம சாரோட நேமை ரைட் பண்ணி இஸ் அவர் பிரின்சிபல், எங்களுடைய பிரின்சிபல், அவர்னா எங்களுடைய அப்படின்னு அர்த்தம். சரியா? வித் திஸ் இந்த டயலாக் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். இதோட கிராமருக்கான நோட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, டோட்டலி 9 எக்ஸசைஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம், காம்போசிஷன் பார்க்கலாம். இன்னும் காம்போசிஷனில் ஒரு லெட்டர் ரைட்டிங் இருக்குது, கவு பற்றின ஒரு ஒரு காம்போசிஷன் இருக்குது, அப்புறம் பேரலல் பேசேஜ்னு ஒரு காம்போசிஷன் இருக்குது. அந்த மூணையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், கிராமர் போர்ஷனையும் நம்ம கம்ப்ளீட்டட். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு காம்போசிஷன் கிளாஸோடு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.